Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபியாவில் யூனிட் ஃபைவ்ல காசியன் குவாட்ரேச்சர் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜகோபியன் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஜகோபியன் மேட்ரிக்ஸ் சப்போஸ் உங்களுக்கு குழப்புது, எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாட்டி அதுக்கான அது வந்து சப்போஸ் 15 ஏனா இது 15 பியில் கேட்க வாய்ப்புண்டு. காசியன் குவாட்ரேச்சர் ரொம்ப ஈஸி ஜகோபி மாதிரியே, ஆனால் அதில் உள்ள நீங்கள் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட்னா ஃபார்முலா இது மட்டும்தான், ஐசிக்கோல்டு W1 FX1 ப்ளஸ் W2 FX2 ப்ளஸ் W3 F3 X3 இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஜென்ரல் இது ஃபார்முலா, இது வந்து ஒரு ஆன்சர், இதில் கம்பல்சரி நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், புக்கில் தான் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்தோட்டியே ஃபார்முலான்னு போட்டு இதை எழுதிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட் 1, 2, 3, லொக்கேஷன் எக்ஸு, ஹைட்டு வெயிட்டு வந்து ஃபங்க்ஷன் WI போட்டுக்கோங்க. ஒன்றுங்கிறதுக்கு என்னதான் X1 சிக்கல்டு 0.001, இங்கே 2.000, இங்கே X1 X3 சிக்கல்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √1/3, X1 X3 சிக்கல்டு 0.555350253. இது என்னென்னா நம்ம ஸ்கொயர் ரூட் 1/3 போட்டோம்னா இந்த வேல்யூ வரும். இங்கே W வந்து 1, இங்கே X1 X3 சிக்கல்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/5, √3/5 போட்டோம்னா இந்த வேல்யூவும் வரும். அதனால் இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ரூட்டில் உள்ளது மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே W3 சிக்கல்டு 5/9, 5/9 வந்து டிவைட் பண்ணோம்னா 0.555 வரும். W2 சிக்கல்டு 8/9, இதை பண்ணோம்னா 0.888 வரும். இவ்வளோ தான் அந்த ஃபார்முலா கான்செப்ட், அந்த ஆன்சருக்கான கான்செப்ட். இப்போ வாங்க சம்மு பார்ப்போம். எவாலுவேட் இன்டெக்ரல் -1 + 1 X4 ப்ளஸ் X2 X^2 dx பை அப்ளையிங் 3-point காசியன் குவாட்ரேச்சர். இப்போ 3-point சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த 3 எடுத்துக்கணும், சரிங்களா? சப்போஸ் 2-point சொன்னாங்கன்னா இந்த இதை எடுத்துக்கணும், 1-point சொல்லிட்டாங்கன்னா இதை எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 3-point தான் கேட்பாங்க. வாங்க இப்போ ஒரு சம்மு பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சொல்யூஷன் லெட் I சிக்கோல்ட்டு அந்த கிவன் டேட்டாவை அப்படியே எழுத்து எழுதுறோம். இன்டெக்ரல் -1 + 1 X^4 ப்ளஸ் X^2 இன்டு dx. இப்போ இன்டெக்ரலில் எடுத்துட்டோம்னா FX சிக்கோல்டு X4 ப்ளஸ் X2. அதான் அவங்களே சொல்லிட்டாங்களா 3-point காசியன் குவாட்ரேச்சர்னு, அதனால் பை 3-point காசியன் குவாட்ரேச்சர் எடுத்துக்கிறோம். 3-pointக்கான ஃபார்முலா என்ன? X1 சிக்கோல்டு √3 + 5. அப்போ 3/5 போட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட்டில் 0.77 கிடைக்கும். இங்கே X2 கொடுக்கல, அதனால் X2 வந்து 0 வச்சுக்கிறேன். இப்போ X3 வந்து X1 ப்ளஸ்னால் X3 வந்து மைனஸ், அதனால் மைனஸ் வேல்யூவை எடுத்து எழுதினேன். இப்போ X கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து W கண்டுபிடிக்கணும். W1க்கான இது என்ன? W1 சிக்கல்டு 5/9 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/9, நான் இங்கே ப்ளஸ்ஸை எடுத்துக்கிறேன், அதனால் 0.055 கிடைக்குது. W2 வந்து 8/9 கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து அது ப்ளஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் 0.888. W3 வந்து 5/9, இது வந்து மைனஸ், சாரி ப்ளஸ்ஸு மைனஸ் கிடையாது, இங்கே ப்ளஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. W1 X1 X3க்கு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க, W2க்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கல, அதனால் இது ஃபுல்லாகவே ப்ளஸ் தான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க? FX ஈக்குவல்டு X4 ப்ளஸ் X1 கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா, இங்கே ஃபார்முலா நீங்களே பாருங்களேன், X1 X2 X3 கண்டுபிடிக்கணும், அதனால் FX1 சீக்வல்டு X1 4 ப்ளஸ் X1 2 கொடுத்துருக்காங்களா? X1ங்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம், 0.77 something, அதை அப்படியே போட்டு மேலே பவர் 4 போட்டுக்கிறோம். X1க்கு அதே மாதிரி போட்டு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இதை அப்படியே கால்சியில் போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி FX2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0. அப்போ டைரெக்டாக 0 நம்ம போட்டுக்கலாம். FX3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.77. இந்த டேபிள் உள்ளதை எடுத்து எழுதியிருக்கோம், இந்த வேல்யூ போட்டோம்னா இந்த வேல்யூ வரும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து X1 வேறு, FX1ங்கிறது வேறு. அப்போ W FX1னா W1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம்ல, அந்த புரியுதுங்களா? இப்போ W1 வேறு, FX1ங்கிறது வேறு. FX1 இப்போ எழுதிட்டோம், இப்போ W1 FX1 மல்டிப்ளை பண்ணணும். W1 என்ன? 0.555. அடுத்து FX1 என்ன? 0.95999. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது கிடைக்கும். அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இது, சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இது. இப்போ இது வந்து கரெக்டாக இப்போ நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா கொஸ்டின் கேட்பாங்க, அப்புறம் இந்த ஃபார்முலா இதை எழுதிடணும், அப்புறம் இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனில் X1 X2 X3 கண்டுபிடிச்சி இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஃபைனலாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஐசிக்கோல்டு இந்த வேல்யூ கிடைக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், சரிங்களா? இந்த கொஸ்டினில் வந்து 3-point அவனை கொடுத்துட்டான். சப்போஸ் 3-point கொடுக்காம ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னா, ஜென்ரல் ஃபார்முலா 2n - ஈக்குவல்டு, இங்கே வந்து மேலே 4 கொடுத்துருக்காங்களா,
அந்த ஃபோரை இங்கே எடுத்து போட்டுக்கணும். சப்போஸ் ஃபைவ்னு கொடுத்தாங்கன்னா இங்கே ஃபைவ்னு போட்டுக்கணும். டூ என் சீக்வல்டு இங்கே ஃபோர்னு கொடுத்துருக்காங்களா, மைனஸ் ஒன் இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ், என் சீக்வல்டு ஃபைவ் பை டூ, டூ பாயிண்ட் ஃபைவ், அந்த டூ பாயிண்ட் ஃபைவே த்ரீன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதை வந்து த்ரீ பாயிண்ட்னு வச்சுக்கிட்டு அதே மெத்தடில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இது மாதிரி இது எல்லாத்துக்குமே காமன் தான் அந்த த்ரீ பாயிண்ட்டில். போன சம் மாதிரியே இப்போ எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் டூ கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் த்ரீ கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் வந்து டபிள்யூஐயும் எஃப்எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த இதை கண்டுபிடிச்சி முடிச்சிடுறோம். அடுத்த மெத்தடு கார்டீசியன் குவாடினேட்டு, அது தனி வீடியோவாக போடுறேன். இதுக்கும் நம்ம இந்த காசியன் குவாட்ரேச்சருக்கும் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னா இது ஒரு எட்டு மார்க்லேயும் இது ஒரு எட்டு மார்க்லேயும் கேட்பாங்க, இதை தனி வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, காசியன் குவாட்ரேச்சரில் பாயிண்ட் டைரெக்டாக கொடுக்குறதும் கொடுக்காததும் எப்படின்னு போட்டிருக்கோம். இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஃபார்முலா எழுதிக்கிட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி, ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜக்கோபியன் போட்டோம், அது 15A கேட்க வாய்ப்பு இருக்குது, இது 15B கேட்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறது பெருசு இல்லை, இதை ஜஸ்ட்டு ஒரு வாட்டி உங்கள் நோட்டில் எழுதி புரிஞ்சுக்கோங்க. உட்காந்துக்கிட்டு 100 5 சம்மு 10 சம்மு படிக்கிறது வந்து திறமை கிடையாது. ஒரு சம்மை பாருங்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருதோ இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி எழுதி வச்சுட்டு வாங்க. தேங்க்யூ.